ஓம் தத்புருஷாய வத்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரச்சோதயா பூவும் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைய ஆஸ்ட்ரோ சிட்டி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை தீபத்தை பற்றியான சிற்பக்கள் மட்டுமில்லை இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான முறையில் ஏற்றணுங்கிற விஷயத்தை அந்த கார்த்திகை தீபம் ஏற்றும் முறையை பற்றி விரிவாக அதே சமயத்தில் நீங்கள் தீபம் ஏற்றுவதற்கு உறுதியான பலன் கிடைக்கக்கூடிய விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம் பொதுவாகவே கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது அதாவது வருஷத்தில் பன்னிரெண்டு மாதங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் வந்து திரு கார்த்திகை என்ற சிறப்புக்கு ஆட்படுத்தப்படுது அப்படிங்கிறது ஆன்மீக உண்மையாக இருக்குது அப்படிப்பட்ட அந்த திரு கார்த்திகை தீபத்தன்று திருவண்ணாமலையில் ஏற்றப்படுகிற அதாவது அண்ணாமலை தீபத்தன்று தன்னுடைய வீட்டில் ஒவ்வொருவரும் தன்னுடைய வீட்டில் வந்து விளக்கு ஏற்றி வழிபாடு வச்சுக்கணும் தீபம் ஏற்றி வழிபாடு வச்சுக்கணும் அல்லது குத்து விளக்கு ஏற்றி வழிபாடு வச்சுக்கணுங்கிற விஷயத்த வந்து நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கு பொதுவாகவே நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் அதாவது எந்த விதமான பாவங்களாக இருந்தாலும் எந்த விதமான இருந்தாலும் தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணும் பொழுது அந்த பாவங்களும் ஷாபங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்குது அப்படிங்கிறது சாஸ்திர உண்மையா இருந்துகிட்டு இருக்குது அதே சமயத்தில் இந்த சாதாரணமா பழமொழி சொல்லுவாங்க இல்லையா எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் அவ்வளவு பெரிய விஷயத்தை ஒரு சிறிய விஷயம் வந்து முறியடிக்கணும் முறியடிச்சிட்டு அந்த சிறிய விஷயம் சிறிய விஷயமாகவே இருக்கணும்னு சொல்லுவாங்க நான் திரும்பவும் சொல்றேன் அதாவது எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் அந்த பெரிய விஷயத்தை ஒரு சிறிய விஷயம் முறியடிக்கணும் முறியடிச்சதுக்கப்புறம் இந்த சிறிய விஷயம் சிறிய விஷயமாகவே இருந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த வார்த்தைக்கு உண்டான அமைப்பு எதில் இருந்தது கேட்டிங்கன்னா இந்த தீபம் ஒளிக்கத்தான் இருந்துகிட்டு இருக்குது இப்போ தீப ஒளி அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய இருளாக இருந்தாலும் அந்த இருள் சூழ்ந்த பகுதியில் வந்து ஒரே ஒரு சின்ன அகல் விளக்கு ஏற்றி வச்சீங்க அப்படின்னா அந்த எவ்வளவு இருள் இருந்தாலும் அந்த இருள் வந்து மறைந்து அந்த இடத்துல ஒளி வந்து சுடர்விடக்கூடிய பாக்கியம் பாக்கியத்தை அந்த இடத்துல வெளிச்சம் வரக்கூடிய அமைப்பை நம்ம எல்லோராலும் உணர முடியும் பார்க்க முடியும் ஆனால் அப்படி வெளிச்சத்தை கொடுத்த அந்த சிறிய அகல் விளக்கு அது சிறிய அகல் விளக்காகத்தான் இருந்துட்டுமே தவிர்த்து வெளிச்சத்தை கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்காக அது பெரிய அகல் விளக்காக மாறாது அப்படிங்கிறது அதாவது எவ்வளவு பெரிய விஷயத்தை முறியடித்தாலும் இந்த முறியடித்த சிறிய விஷயம் சிறிய விஷயமாகவே இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு எளிய விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு தத்துவமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது மற்ற நாட்களில் விளக்கேற்றும் பொழுது தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய தவறுகள் மன்னிக்கப்பட்டு தொடர்ந்து விளக்கேற்றிட்டு பொழுது உங்களுக்கு வந்து வரக்கூடிய துன்பங்கள் வந்து தவிர்க்கப்படக்கூடிய ஒரு வல்லமை கிடைக்குதுங்கிறது தீபசாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஆனால் கார்த்திகை மாதத்தில் அதுவும் திரு கார்த்திகை தீபத்தன்று திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றினதுக்கப்புறம் உங்களுடைய இல்லத்தில் வந்து இந்த அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு வச்சுக்கும் பொழுது மிகப்பெரிய அமைப்புகள் கிடைக்குது அப்படிங்கிறது உங்களுடைய பாவங்கள் மறைக்கப்படுது சோகங்கள் தீர்க்கப்படுது உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அந்த நேரத்திலேயே உருவாகுது அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்கும் தெரிஞ்ச உண்மை இப்படியெல்லாம் சிறப்புகள் இருந்த இந்த கார்த்திகை தீபத்தை எந்த மாதிரி ஏற்றலாங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் வந்துட்டுருக்குது பொத்தா பொதுவாக கார்த்திகை மாதம் வரும்பொழுது நானும் பத்து அகல்விளக்கு வாங்கினேன் அல்லது பதினஞ்சு அகல்விளக்கு வாங்கினேன் அதை வந்து வீட்டுக்குள்ளே ஏற்றி வச்சேன் வெளியில் ஏற்றி வச்சேன் அதுக்கப்புறம் அதை வந்து தன்னுடைய வாழ்க்கைக்காக விளக்கேற்றணும் அப்படிங்கிறத விட வலைதளத்தில் போடுறதுக்காக விளக்கேற்றணும் அப்படிங்கிற அப்படிங்கிற அமைப்பில் இன்றைக்கி நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் சொல்ல முடியாத வெல்ல முடியாத அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய அமைப்பு இந்த கார்த்திகை தீபத்திற்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது ஆன்மீக சாஸ்திர உண்மை அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் கார்த்திகை தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறோம் அல்லது ஏத்தணும் அப்படிங்கிற பேரில் ஏத்துறது அப்படிங்கிறத விட உங்களுக்கு எந்த மாதிரி ஏற்றினால் உங்களுடைய சொந்த கஷ்டங்கள் தீரும் அப்படிங்கிற விஷயத்தில் பல்வேறு விளக்கங்கள் இருக்குது அதில் ஒரு சில விளக்கங்களை இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்கிறோம் அதாவது திருவண்ணாமலை தீபத்தன்று திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றினதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய வீட்டில் இந்த கார்த்திகை தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது முதல் விதி அதில் வந்து இந்த திருவண்ணாமலையில் தீபம் அப்புறம் உங்களுடைய வீட்டில் தீபம் ஏற்றணும் சொல்ல இல்லையா அதற்கு முன்னாடியே திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவதற்கு முன்னாடியே ஒரு மூன்று நாளைக்கு முன்னாடியே உங்களுடைய குலதெய்வத்து கோயில் அதாவது திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றினதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய வீட்டில் அகல் விளக்கு ஏற்றும் நான் சொன்னோம் இல்லையா அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் அகல் விளக்கு ஏற்றுவதற்கு மூன்று நாளுக்கு முன்னாடியே உங்களுடைய குலதெய்வத்து கோயிலில் கண்டிப்பாக அகல் விளக்கு ஏற்றி வைக்கணுங்கிற விஷயத்தை நீங்கள் யாருமே மறந்துட வேண்டாம் அது மூன்று நாளாக இருக்கலாம் ஐந்து நாளாக இருக்கலாம் இந்த வருஷம் வந்து கார்த்திகை தீபம் வந்து கார்த்திகை மூன்றாம் தேதியே வர்றதுனால கார்த்திகை முதல் தேதியில் எந்த வருஷமாக இருந்தாலும் கார்த்திகை முதல் தேதியில் இருந்து அந்த கார்த்திகை இடைப்பட்ட நாட்களில் உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்து கோயிலில் கண்டிப்பாக அகல் விளக்கிய வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு அதற்கப்புறம் தான் உங்களுடைய வீட்டில் தெய்வம் ஏத்தலங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் வந்து நீங்க பொறுப்பாக எடுத்துக்கங்க அப்ப குலதெய்வ கோயில் வந்து நம்ம எந்த கேட்டீங்கன்னா பொதுவாகவே குலதெய்வத்து கோயிலில் உங்களுடைய வசதிக்கேற்ப அதாவது பனிரெண்டு விளக்கு இருபத்தி ஓரு விளக்கு இருபத்தி ஏழு விளக்கு அல்லது நாற்பத்தி எட்டு விளக்கு அல்லது ஐம்பத்தி நான்கு விளக்கு அல்லது நூற்றி எட்டு விளக்கு இந்த எண்ணிக்கையில் வந்து குலதெய்வத்த கோயிலில் அகல் விளக்கு ஏற்றலாம் ஆனால் அகல் விளக்கு மண் விளக்காகத்தான் இருந்துகிட்டு இருக்கணும் ஆடம்பரத்துக்காக பீங்கான் விளக்காகவோ அல்லது வேறு வகையான ஒரு வடிவில் இருக்கக்கூடிய விளக்கு ஏற்றக்கூடாது மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கு அப்படிங்கிறது மண் விளக்கு அந்த மண் விளக்கில் குறிப்பாக நல்லெண்ணெய் மட்டும் தான் பயன்படுத்தணும் அதாவது நம்ம நெய் உபயோகப்படுத்துகிறோம் அல்லது வேறு எண்ணெய் உபயோகப்படுத்துகிறோம் அல்லது ஐந்து எண்ணெய் கலந்து உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நல்லெண்ணெய் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த திருக்காத்திய தெய்வத்துக்கு உண்டான சிறப்பாக இருக்கிறதுனால நல்ல சுத்தமான நல்லெண்ணெயை வந்து பயன்படுத்தணும் அதே மாதிரி குலதெய்வத்து கோயிலில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பன்னிரெண்டு அகல் விளக்கு இருபத்தி ஓரு அகல் விளக்கு அல்லது இருபத்தி ஏழு அகல் விளக்கு அல்லது நாற்பத்தி எட்டு அகல் விளக்கு அல்லது ஐம்பத்தி நான்கு அகல் விளக்கு அல்லது நூற்றி எட்டு அகல் விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபாடு வச்சுக்கலாம் உங்களுடைய வசதி வாய்ப்பை பொறுத்தளவுக்கு இது எல்லாவற்றுக்கும் மேலாக குலதெய்வத்து கோயிலில் கண்டிப்பாக அந்த குலதெய்வத்து கோயிலுக்கு கூடிய நந்தா தீபம் இருக்கும் உங்களுக்கு நந்தா தீபம் எதுன்னு தெரியாமல் இருந்தால் குலதெய்வத்து கூடிய பூசாரியை கேளுங்க அல்லது அங்கே இருக்கக்கூடிய அச்சகரை கேளுங்க அவருக்கு நந்தா தீபம் தெரியும் அதாவது மூலவர் சன்னிதானத்தில் சாமியுடைய கருவறையில் வந்து ஒரு தீபம் தொங்க அதுதான் நந்தா தீபம் அந்த நந்தா தீபத்துக்கு கொஞ்சமாவது நீங்க வந்து எண்ணெய் ஊற்றணும் அந்த எண்ணெய் வாங்கி கொடுக்கும் பொழுது அந்த பூசாரி அந்த எண்ணெய் ஊற்றாமல் இருந்தால் கூட உங்களுடைய கண்ணு பார்க்க அந்த எண்ணெய் சொல்லுங்க ஒரு டிராப் ஆகுது நந்தா தீபத்தில் ஏற்கனவே எண்ணெய் இருந்தால் கூட ஒரு டிராப் எண்ணெய் நீங்க வாங்கி கொண்டே கொடுக்கறீங்க இல்லையா அந்த எண்ணெயில் ஒரு சொட்டு எண்ணெய் ஆகுது உங்க கண்ணு முன்னாடி நந்தா தீபத்துக்கு ஊற்ற சொல்லி அது உங்கள் கண்ணால் பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வந்து அதாவது திருக்கார்த்திகை தீபத்தன்று திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றினதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டில் தீபம் ஏற்றுங்க வீட்டில் தீபம் ஏற்றுற கூட எந்த மாதிரி ஏற்றணும் கேட்டிங்கன்னா பூஜை இறையில் கண்டிப்பாக தீபம் ஏற்றணும் எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கப்புறம் வரவேற்பறையில் ஏற்றணும் அதுக்கப்புறம் பெட்ரூம் சம்மந்தப்பட்ட படுக்கை இறையில் ஏற்றணும் அதுக்கப்புறம் சமையல் இறையில் ஏற்றணும் அப்புறம் வீட்டுடைய நில வாசலில் ஏற்றணும் நில வாசலுக்கு மேலே வெளி வாசலில் வந்து கண்டிப்பாக ஒரு குத்து விளக்கேச்சு அங்கே விளக்கேற்றணும் அப்போ வீட்டில் ஏற்றும் போது எத்தனை விளக்கு விளக்கேற்றலாம்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே உள்ள வெளியே மதில் சுவர் எல்லா பக்கமும் ஏற்றணும் எத்தனை நாள் ஏற்றணும் கேட்டிங்கன்னா தொடர்ந்து மூணு நாள் கண்டிப்பாக ஏற்றணும் அதில் வந்து எத்தனை விளக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் அம்மா அதாவது அப்பாவுக்கு என்ன வயசு வீட்டு எஜமான் இருப்பார் இல்லையா அந்த எஜமானனுக்கு என்ன வயசு இப்போ உதாரணமாக எஜமானுக்கு நாற்பது வயசுன்னு வைங்களே அதாவது அப்பாவுக்கு நாற்பது வயசுனா ஒரு நாற்பது அகல் விளக்கு அம்மாவுக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசு அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு அகல் விளக்கு அப்போ நாற்பது முப்பது எழுபத்தஞ்சு ஆச்சு பிள்ளைக்கு வந்து பெண் குழந்தைக்கு ஒரு ஆறு வயசு அப்படின்னா அதில் ஒரு ஆறு விளக்கு ஆண் குழந்தைக்கு ஒரு மூணு வயசு அப்படின்னா அதில் ஒரு மூணு விளக்கு இதெல்லாம் சேர்த்து உங்களுடைய வீட்டு இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எஜமான் உட்பட எல்லோருமே என்ன வயசு இருக்கிறீங்களோ அத்தனை அகல்வில வாங்கி வச்சு அது பூஜை சமையல் அற அது வரவேற்பற வீட்டுக்கு வெளியே நிலவாசல் அப்புறம் வெளிவாசல் இந்த மாதிரி வீட்டு மதில் சுவர் இதுவெல்லாம் கண்டிப்பாக ஏற்றி வச்சீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் அந்த உண்டான நற்பலன்களை சிந்தாமல் சிதறாமல் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த வருடம் முழுவதும் அனுபவிக்க முடியும் விஷயத்தை தான் இந்த கார்த்திகை தீபம் ஏற்றுமுறை அப்படிங்கிற விஷயத்தில் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டது எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்